முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தார். அந்த மன்னர்கிட்ட ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த அமைச்சருக்கு எப்போவுமே ஒரு பயமாகவே இருக்கும். எப்பயாவது திடீர்னு மன்னர் ஏதாவது சொல்லிடுவாரோ, ஏதாவது வேலை கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் மன்னரும் அமைச்சரும் நகர்வலம் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வெள்ளரிக்காயை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே மன்னர் சொல்கிறாரு, அமைச்சரே அந்த வெள்ளரிக்காயை பிடிங்கிட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அமைச்சருமே போய் அதை பறிக்கிறதுக்காக போகிறாரு. ஆனால் அந்த சமயம் பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்கார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர், மன்னா அது வந்து வெள்ளரிக்காய் கிடையாது, அது வந்து கொமட்டிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏப்பா உனக்கே கண்ணு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் இது வெள்ளரிக்காயா கொமட்டிக்காயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே மன்னருக்கு ஒரு யோசனை வருது. பேசாமல் அமைச்சரை சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரிக்காயை அமைச்சரை சாப்பிட சொல்கிறாரு. அமைச்சருமே பயந்துக்கிட்டே சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே கொமட்டிக்கிட்டு அவருக்கு வாந்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னான சொன்ன பார்த்தீங்களா, அது வெள்ளரிக்காய் கிடையாது, அது வந்து கொமட்டிக்காய், அதை சாப்பிட்டீங்கன்னா வாந்தியாக வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அமைச்சருக்கு ஒன்றுமே முடியலை. வாந்தி எடுத்து எடுத்து மயக்கம் ஓரளவுக்கு ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்ப திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னா கவலைப்படாதீங்க, அந்த செடியிலே இருக்கிற இலையை எடுத்து கொஞ்சமாக கசக்கி அமைச்சரோட வாயில் விடுங்க, அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி சரியாக போயிடுச்சு. இப்போ மன்னர் வந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறாரு, அது எப்படிப்பா உனக்கு தான் கண்ணு தெரியாது, இல்லை உனக்கு எப்படி இது வெள்ளரிக்காய் இல்லை கொமட்டிக்காய் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னா நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பசி பட்டினியமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் யார் இந்த மாதிரி வெள்ளரிக்காயை போய் விட்டு வைப்பாங்க, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, சரிப்பா, என்னுடைய அறிவு கூர்மையை பார்த்தா ரொம்ப வியக்கிறேன், நீ ஒன்று பண்ணு, அரண்மனையில் எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு போடுறாங்க, அங்கே வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரும் மன்னரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் ஒரு வைர வியாபாரி அந்த அரண்மனைக்கு வராரு. வந்தவர் மன்னர்கிட்ட, மன்னா எங்கிட்ட நிறைய வைரங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து எல்லா வைரங்களையும் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம், இதில் ஒரு வேளை ஏதாவது போலி வைரங்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே இதை கொஞ்சம் சோதிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா எனக்கு வைரங்கள் பற்றி எதுவுமே தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து, சரிங்கப்பா நீங்கள் போயிட்டு அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் இருக்காருல்ல அவரை கூட்டிகிட்டு வாங்க, அவர் ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஆள், அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அந்த பிச்சைக்காரர் வராரு. வந்த உடனே அவர்கிட்ட எல்லா வைரங்களையுமே காட்டுறாங்க. உடனே இவருக்கு போயிட்டு அரண்மனை மொட்டை மாடியில் எல்லா வைரங்களையுமே வெயிலில் காய வைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா வைரங்களையுமே தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வைரக்கற்களை மட்டும் எடுத்து, மன்னா இது மட்டும்தான் ஒரிஜினல் வைரம், மற்ற எல்லாமே போலி, மற்ற எல்லாமே வெறும் கண்ணாடி கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மன்னர் கேட்கும்போது, மன்னா அது ஒன்றும் இல்லை, உண்மையான வைரக்கற்கள் வெயிலில் வச்சோம்னா சூடு ஏறாது, ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் அதுவே கண்ணாடி கற்களை வந்து வெயிலில் வச்சோம்னா சீக்கிரமாக சூடு ஏறிடும், அதை வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த வைர வியாபாரி மன்னரோட காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டான். மன்னா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கான். உடனே மன்னர் வந்து அவரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட சொல்லிட்டாரு. இப்போது மறுபடியும், சரிப்பா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த பிச்சைக்காரர் நமக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாரு, அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இலவச சாப்பாடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடு போட சொல்கிறாரு. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போது மன்னரோட மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க நிறைய நாடுகளோட இளவரசிகளெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் மன்னருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, யாரை வந்து மருமகளாக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருங்க ஐயா, எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் ஒன்று வந்துடுச்சு, என்னென்னா நம்முடைய இளவரசருக்கு இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ பக்கத்து நாட்டில் இருக்கிற எல்லா இளவரசிகளையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆனால் என்ன பிரச்சனைனா யாரை வந்து நம்ம மருமகளை ஏற்றுக்கிட்டா நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. இப்போ பிச்சைக்காரர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சுட்டு, மன்னா ஒன்று பண்ணுங்கள், நம்ம நாட்டோட பக்கத்து நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்கும் பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டிலேருந்து நீங்கள் வந்து பொண்ணு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை மன்னா, இப்போது நீங்களும் அந்த பக்கத்து நாட்டோட பக்கத்து நாடு,
அவங்களும் சம்மந்தி ஆகிட்டீங்கன்னா நடுவில் இருக்கிற மன்னர் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் தயாராக இருப்பாங்க. அதனால் உங்களுடைய நாட்டுக்கு அந்த பார்டரில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுக்குமே ஒரு ராஜ்யம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. உடனே மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பிச்சைக்காரர் எவ்வளோ அறிவாக பேசுகிறாரு, இவர் கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, அந்த விருந்தில் எல்லா சாப்பாடுகளுமே இருக்கணும், அந்த சாப்பாட்டை இவருக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே பிச்சைக்காரருமே போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது அந்த நாட்டில் பசியும் பட்டினியும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ மக்கள் எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்முடைய மன்னருக்கு மக்களை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. மன்னர் எப்பவுமே இந்த இலவச சாப்பாடு மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மக்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்க மாட்டேங்கிறாரு. அந்த கட்டமைப்பு எதுவுமே உருவாக்க மாட்டேங்கிறாரு. அதனால் மன்னர் வந்து ஒரு ராஜக்கலையே அவருக்கு இல்லை, அவர் ஒரு பிச்சைக்கார ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அரசல் புரசலாக மன்னரோட காதுக்குமே வருது. மன்னர் அதை கேட்ட உடனே ரொம்ப சங்கடப்படுறாரு. நான் மக்களுக்காக எவ்வளோ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனாலுமே என்னை வந்து பிச்சைக்கார ராஜான்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவரால் ஏற்றுக்கவே முடியலை. இப்போ மறுபடியும் அந்த பிச்சைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சங்கடமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க ஐயா, நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே என்னை வந்து ஒரு பிச்சைக்கார ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதற்கான பதிலை அந்த பிச்சைக்காரர் சொல்லவே இல்லை, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மன்னர் இன்னும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, ஐயா தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்கள், உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நான் எதுவுமே உங்களை பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு உங்கள் மனசில் என்னப்படுதோ அதை அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, மன்னா மற்றவங்க சொல்கிறதான் சரி தான், நீங்கள் உண்மையிலேயே ஒரு பிச்சைக்கார ராஜா தான், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு, மன்னா முதல் முறையாக நான் வந்து இந்த வெள்ளரிக்காய்க்கு பதிலாக கொமண்டிக்காய் அதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட சொன்னீங்க, அதுவே உண்மையான மன்னராக இருந்தால் அவர் கையிலேருந்து மோதிரத்தை கழட்டி கொடுத்துருப்பார். இரண்டாவது முறை பல கோடி ரூபாய் வைரங்களை உங்களுக்கு சொந்தமாக்கினேன், ஆனால் அந்த சமயத்திலுமே உண்மையான மன்னராக இருந்தால் அவர் போட்டிருக்கிற வைர மாலையவே எனக்கு பரிசாக கொடுத்துருப்பாரு, ஆனால் நீங்கள் மறுபடியும் அதே இலவச சாப்பாடை சாப்பிட்டு போக சொன்னீங்க. கடைசியாக மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்தேவை காப்பாற்றிருக்கேன், அதாவது உங்களுக்கு அடுத்து உங்களுடைய பையன்தான் மன்னராக போகிறாரு, அவருக்கு எது சரியாக இருக்கும், பக்கத்து நாடுகளோட சண்டை வராமல் எப்படி அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஆனால் அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணீங்க, சாப்பாடு மட்டும்தான் போட்டீங்க, இதுவே மற்ற ராஜாவாக இருந்தால் நாலு கிராமங்களையும் எனக்கு எழுதி கொடுத்துருப்பாரு, இதையெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே பிச்சைக்கார ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு மூஞ்சிக்கு நேராக அவர் உண்மையாக சொல்லிட்டார். இது ரொம்ப சங்கடமான விஷயமா இருந்தாலும் மன்னர் அப்போ தான் யோசிக்கிறாரு, இவ்வளோ நாள் இந்த பிச்சைக்காரர் இவருக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அந்த உதவிக்கான மதிப்பு இவருக்கு சரியாக புரிஞ்சிக்காமல் அவருக்கு எப்போவுமே சாப்பாடே போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்து அந்த பிச்சைக்காரரை அவருடைய முதன்மை ஆலோசகராக வச்சுக்கிட்டாரு. மக்கள்கிட்டையுமே ஆலோசனை கேட்டு பல விதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் நிறைய பேருக்கு உதவி செய்வோம், நிறைய பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட நம்முடைய உதவியை கேட்பாங்க, நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் எல்லா சமயமுமே நாம் நம்முடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டு எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் உண்மையிலேயே அவங்க நம்மளை மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் உங்களை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி செய்கிறத தவிர்த்துருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மதிப்பு உயர செய்யும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.